குற்றால அருவியில் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்ததால் மக்கள் பதறி ஓடியிருக்கிறார்கள். இதில் 17 வயது சிறுவன் ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம், திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டான். இந்த நிலையில் அந்த சிறுவனின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், குற்றால அருவியில வெள்ளம் பெருக்கெடுக்கும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலையா? ராதா, தென்காசி மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே இந்த வெள்ளப்பெருக்கு என்பது வந்து அதிக மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் திடீர்னு ஏற்பட்ட அதிக மழை காரணமாக வந்து அந்த பகுதியில் தண்ணீரோட வரத்து என்பது வந்து மிக அதிகமாக காணப்பட்டிருக்கு. அதனால் அந்த தண்ணீர் ஒட்டு மொத்தமாக வந்து அருவியலில் வந்ததன் காரணமாக அருவியில் வந்து சுமார் 50 மேற்பட்டவர் குளித்துட்டு இருந்திருக்காங்க சுற்றுலா பயணிகள். அந்த நேரத்தில் வந்து அந்த தண்ணீர் முழுவதும் அதிகரித்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் சிலர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே வந்து அந்த தடுப்பு கம்பிகள் அங்கே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தடுப்பு கம்பிகளில் வந்து சிலர் சிக்கியிருந்திருக்காங்க. சிக்கினவங்களை மீட்கக்கூடிய பணியை வந்து அங்கே இருந்த போலீஸாரும் அந்த அங்கே இருந்தவங்களும் வந்து உடனடியாக அந்த வியாபாரிகளும் சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் வந்து திடீர்னு காணாமல் போனதாக அவங்க உறவினர்கள் வந்து கூடியிருக்காங்க. உடனே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர் தேடுதல் வேட்டை என்பது வந்து இருந்தது. இந்த தேடுதல் வேட்டையில் வந்து அவர்களை வந்து கண்டு அவரை வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது அந்த அருவி பகுதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்து அவரோட உடலை வந்து தற்போது வனத்துறையினர் வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி தற்போது வந்து அவரை எடுத்து உடலை வந்து எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே எல்லா மீட்பு பணி துறையினரும் வந்து அந்த காட்டு பகுதி என்பதால் காட்டு பகுதியில் வந்து தொடர்ந்து அந்த தேடுதல் வேட்டை வந்து சுமார் 2 மணி நேரம் நடந்திருக்கு. தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை மற்றும் எல்லா துறைகளும் இணைந்து இந்த இதில் செயல்பட்டுருக்கு. வனப்பகுதியில் இருந்ததுனால வனத்துறையினர் வந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு போய் அப்ரோச் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து சடலமாக அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கு. அவங்க உறவினர்கள் கண்ணீரோடு இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது ஒரு சுற்றுலா அந்த இடத்துல வந்து அந்த சுற்றுலா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு சோகம் உருவாகியிருக்கிறது வந்து இங்குள்ள மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறாங்களா. சுந்தர மகேஷ், ஏற்கனவே கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, வெள்ளாபாய எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்களை எப்படி அனுமதிச்சாங்க அந்த பகுதியில்? இந்த கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரே ஒரு நாள் இரவு மட்டுமே இந்த பகுதியில் வந்து தடை என்பது வந்து விதிக்கப்பட்டது. இந்த தடையை தொடர்ந்து வந்து அந்த தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து மழை பெய்யாத சூழ்நிலையில் வந்து தொடர்ந்து அருவியில் வந்து குளிப்பதற்கு மீண்டும் அனுமதிக்கப்பட்டார்கள். நேற்று மாலை, அதாவது நேற்று வந்து இருந்த நேரத்தில் நேற்று மாலையில் வந்து அதிகமான மழை பெய்து திடீரென மீண்டும் நேற்று இரவு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடைக்கு பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்ததன் காரணமாகவும் மழையினுடைய அளவு குறைந்ததன் காரணமாகவும் வந்து தற்போது மீண்டும் வந்து அந்த குளிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அந்த குளிக்க அனுமதிக்கப்பட்ட சூழலில் மழை என்பது நகரப்பகுதிகளிலோ கிராமப்பகுதிகளிலோ இல்லாத சூழ்நிலையில் திடீரென மழையானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்ததன் காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இது யாரும் எதிர்பாராத விஷயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தொடர்ந்து அந்த பகுதியில் உடனடியாக தண்ணீரோட வருகைங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக வந்ததன் காரணமாக உடனடியாக அங்கே இருந்தவங்க வந்து எல்லாத்தையும் வெளியேட்டிருக்காங்க. அங்கே இருந்த மக்கள் வந்து கூச்சல் போட்டுட்டு வெளியே ஓடி வந்துட்டுருக்காங்க. அதில் தான் இந்த பையனோட அந்த பையன் சிக்கி வந்து இந்த இறந்துருக்காப்பாதம். அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் அந்த சிறுவன் சடலமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறான். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர.